வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம சகஜமாக சாதாரணமாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான். தலையை ஒழுங்காக சீவு, போய் குழி, நான் இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டேன், அதே மாதிரிலாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். தலையை சீவு. தலையை சீவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, தலையை வாரிக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கோம் யுவர் ஹேர், அவ்வளோதான். தலைமுடின்னு தான் சொல்லணும். நம்ம யாருமே தலைமுடி அப்படின்லாம் சொல்கிறதில்ல, தலையை சீவிக்கோ அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கோம் யுவர் ஹேர். ஏன்னா யாராவது கமெண்ட் செக்ஷனில் கேட்டுறாதீங்க, மேம் நீங்கள் தலையன்னு சொல்லிட்டீங்க அப்போ ஹெட்டுன்னு தானே சொல்லணும் அப்படின்னு கேட்டுறாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், கோம் யுவர் ஹேர், அவ்வளோதான். தலையை நல்லா ஒழுங்காக சீவிக்கோ, ஒழுங்காக வாரிக்கோ அப்படின்னா கோம் யுவர் ஹேர் ப்ராப்பர்லி, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். போய் குளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கோ அண்ட் டேக் பாத், அவ்வளோதான். கோ அண்ட் டேக் பாத் அப்படின்னா போய் குளி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு வேறு விதமாகவும் சொல்லலாம். சில பேர் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஷவர் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க, கோ அண்ட் டேக் ஏ ஷவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் குளி அப்படிங்கிற பாத், அதுக்கும் சேம் மீனிங் தான், ஓகேவா. கோ அண்ட் டேக் பாத், போய் குளி அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லையா, கோ அண்ட் டேக் அ ஷவர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குமே குளி அப்படின்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு யாரோ வீட்டுக்கு வந்திருக்காங்க, சும்மா நீங்கள் டிஃபன் எடுத்து வச்சுட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படி சொல்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் இப்போ தான் சாப்பிட்டேன், நான் இப்போ தான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட், ஓகேவா. பிரேக்ஃபாஸ்ட்னு ப்ரொனன்ஸ் பண்ணக்கூடாது, யூ ஹாவ் டு ப்ரொனன்ஸ் அஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஜஸ்ட் நோ ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட், ஜஸ்ட் நோ ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா என்னென்ன, இப்போ தான் நான் வந்து என் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இப்போ ரெண்டு பேர் பேசிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து இன்னொருத்தவங்களை பேச விடாமல் அப்படியே தான் மட்டுமே பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கும்போது நாம் சொல்லுவோம், என்ன முதல்ல பேசுகிறதுக்கு விடு, என்ன பேசுகிறதுக்கு அலோ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அலோ மீ டு ஸ்பீக். அலோ மீ டு ஸ்பீக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன பேச விடு, என்னையும் பேசுகிறதுக்கு அலோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் இப்போ பாருங்களேன். எனக்கு வந்து சமைக்கிறது தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஐ நோ ஹவு டு குக். எனக்கு வந்து எப்படி சமைக்கணும்னு தெரியும், அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ நோ ஹவு டு குக். எனக்கு வந்து மற்றவங்ககிட்டலாம் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல சம்டைம்ஸ், அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஐ நோ ஹவு டு ஸ்பீக் வித் அதர்ஸ். எனக்கு தெரியும், நீ எல்லாம் உன்னை எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், மற்றவங்ககிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ நோ ஹவு டு ஸ்பீக் வித் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே அப்படியே இதோடைய ஆப்போசிட் நெகட்டிவ் ஃபார்ம் பாருங்கள், எனக்கு சமைக்கலாம் தெரியாது அப்படின்னா எப்படி சொல்லலாம், ரொம்ப சிம்பிள், ஐ டோன்ட் நோ ஹவு டு குக். ஐ டோன்ட் நோ ஹவு டு குக்னா எனக்கு சமைக்க தெரியாது. டு நாட் உடைய கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் டோன்ட். நீங்கள் வேணுன்னா ஐ டு நாட் ஹவு டு குக் அப்படி வேணாலும் சொல்லலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ யாருமே டு நாட் அப்படின்லாம் சொல்கிறதில்ல, டோன்ட் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் பார்த்திங்கன்னா காமனாக வந்து நான் பேசும்போது பொதுவாக நான் வந்து கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அது என்னமோ தெரியல, எனக்கு வந்து கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் யூஸ் பண்ணி பேசுகிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது, அது ஏன்னே தெரியல. நான் சாதாரணமாக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போதெல்லாம் டிட் நாட் அப்படி தான் சொல்வேன், டிண்ட் டிடின்ட் அப்படிலாம். பட் கிளாஸ் எடுக்கும்போது நான் சொல்கிறேன், அது வேறு விஷயம். பட் ஆனால் நான் காமனாக பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா டிட் நாட், உட் நாட், சாரி வில் நாட், ஹாவ் நாட் அப்படி தான் சொல்வேன். அது என்னமோ எனக்கு என்னமோ அப்படி பேசினா தான் ஒரு மாதிரி திருப்தியாக பேசுகிற மாதிரி இருக்கும். தமிழே எல்லாருமே அதை முழுமையாக பேசினா தான் நல்லாயிருக்கும் இல்லையா, சுருக்கி சுருக்கி பேசினா அதோடைய அழகே இல்லாத மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி தான் இங்கிலீஷும் ஒரு அழகான லாங்குவேஜ் தான், அதை நம்ம நல்லா அழகாக பேசினா அதுவும் நல்லா தான் இருக்கும். இதே இப்போ பாருங்கள், எனக்கு வந்து மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னா, அதுக்கு நம்ம எப்படி சொல்லலான்னா, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் வித் அதர்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் வித் அதர்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து மற்றவங்கக்கிட்ட எப்படி பேசணும்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, எனக்கு நேரமே இல்லை, எனக்கு நேரமே பத்தலை, நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணட்டும் அப்படியெல்லாம் கேட்போம் இல்லையா. அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ டு நாட் ஹாவ் டைம், வாட் டு ஐ டூ. நான் என்ன பண்ண முடியும், எனக்கு நேரமே இல்லை, ஐ டு நாட் ஹாவ் டைம், வாட் டு ஐ டூ அப்படின்னு அர்த்தம். எனக்கு நேரமே இல்லை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் கேட்டிருந்தாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் சுமாராக தான் சமைப்பேன், ரொம்ப அந்தளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, ஓரளவு நான் சமைப்பேன் அப்படின்னு. இதை வந்து அப்படியே நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், இதை நீங்கள் அப்படியே ரொம்ப அப்படியே ப்யூர் கிராமராக வச்சு அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கேஷுவலாக அந்த சென்டென்ஸை பாருங்கள். ஐ யூஸ் டு குக் சம்வாட் பெட்டர்.
என்னென்னா ஐ யூஸ் டு குக் சம்வாட் பெட்டர். என்ன அர்த்தம் அப்படின்னா நான் ஓரளவு தான் சமைப்பேன்ப்பா, நான் சுமாராக தான் சமைப்பேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ யூஸ் டு குக் சம்வாட் பெட்டர் அப்படின்னு அர்த்தம். தென் லாஸ்ட் ஒன் ஃபைனல் சென்டென்ஸ், இப்போ சில பேர் பேச்சுலர்ஸாலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து எப்பயாவது தான் சமைச்சு சாப்பிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க நாங்கள் மோஸ்ட்லி வந்து வெளில தான் சாப்பிடுவோம், எப்பயாவது ரொம்ப ரேராக நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு. அதுக்கு அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகும், தனியாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஐ யூஸ் டு குக் நவ் அண்ட் தென், ஐ யூஸ் டு குக் நவ் அண்ட் தென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் வந்து எப்பயாவது தான் நான் சமைப்பேன் அப்படின்னு அர்த்தம். நவ் அண்ட் தென் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்பயாச்சும் அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் இட், அவ்வளோதான். இந்த சென்டென்சஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் கடைக்கு போயிருக்கீங்க, கடைக்கு போயிட்டு இந்த கன் எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்க இதோடைய ரேட் எவ்வளவு அப்படின்னு கேட்குறீங்க, இதோடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்குறீங்க. இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கேட்பீங்க, இதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தட்ஸ் இட், அவ்வளோதான். அஷீஷ்வர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. ஃபார் கெட்டிங் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ரெஸ் பெல் பட்டன்.